தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு அமைப்பாளர் ஹெச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மத்திய அரசு இதுக்கு ஆல் இண்டியாவில் சட்டம் கொண்டு வரணும், இருக்கிற சட்டம் மாநிலத்தில் இருக்கல, திறந்தது நீங்க தானே, மூடுங்க. ஏன்னா இன்னும் எத்தனை சாராய சாவுகளை இந்த அரசாங்கம் எதிர்பார்க்கிறது? மனிதாபிமானமே கிடையாதா? போன வருஷம் 28 பேர் இறந்து போனாங்க, இந்த வருஷம் 68 பேர். அதில் இன்னும் துயரம் என்னன்னு சொன்னால், கள்ளக்குறிச்சியிலே பிணங்கள் வந்து கொண்டே இருக்கின்ற பொழுது விஷச்சாராய சாவு, அப்போது இந்த சாராயத்துறை அமைச்சர் அறிவிக்கிறார் இந்த ஆண்டு 1700 கோடி ரூபாய் சாராய வருமானம் கூடியிருக்கு. ஆண்டுக்கு கிட்டத்தட்ட போன வருஷம் 48-800, இந்த வருஷம் அது எஸ்டிமேட்டட் பாருங்கள், அது எஸ்டிமேட் அரசாங்கம் 54,000 கோடிக்கு போட்டிருக்குனாலே அதுவே வெட்கப்பட வேண்டிய விஷயந்தான். அந்த மாதிரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கத்தை காப்பாற்றுறதுக்காக, மக்களை திசை திருப்புவதற்காக, மடை மாற்றுவதற்காக நடத்தப்பட்ட நாடகம் உளுந்தூர் உளுந்தூர்பேட்டை. சரி, ஒரு பெண் காவலர் தூக்கி போட்டு மிதிக்கப்பட்டாரா இல்லையா விடுதலை சிறுத்தையினால்? பிசிகா நிர்வாகிகள், நான் அன்னிலேருந்து சொல்கிறதான், ஐ டோன்ட் ஷிஃப்ட் மை ஸ்டாண்டு, பிசிகா அநாகரிகமான கட்சி. ஏன்னு சொன்னால் அது தொடருது. இப்போ இவங்க ஒன்று வர்றவர் சோஷியல் மீடியாவில் யூடியூபர்ஸ், ஐ ஹாவ் டு தேங்க் எவ்ரிபடி, அவங்க நேராக குடிச்சுட்டு உள்ளே போகிறவங்கன்னா பேட்டி எடுத்து போடுறாங்க, நான் வெளியில் 200 ரூபாய்க்கு வாங்கினேன், இல்லைனா ராஜாவுக்கு தெரியுமா எத்தனை ரூபாய்க்கு அவங்க வாங்கினாங்கன்னு, நீங்கள் தான் வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க. ஒரு பக்கத்தில் பெண் காவலர் அடித்து மிதிச்சு என்ன அநாகரிகம்? ஒரு சமுதாயத்தை நடத்துறதுக்கான தகுதி திருமாவளவனுக்கு இருக்கா? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? சமுதாயத்தை சீர்திருத்தவர் சரக்கு மிடுக்கு பேச்சு பேசியிருக்க மாட்டார். பெண்களை எல்லாம் கேவலப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சொல்லி எங்கள்கிட்ட வந்து படுக்கிறாங்கன்னெல்லாம் பேசி அவர் அதுக்கப்புறம் பேசின வார்த்தைகளை நான் தொடர்ந்து பேச முடியாது, அவ்வளவு அநாகரிகமானது. இந்த அநாகரிகத்தின் உச்சக்கட்டம் நேற்றுக்கு முன்னாள் ஆளுநர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனா அவர் குடிப்பாரா இல்லையான்னு கேட்குறாரு. வெக்கமா இல்லை? திருமாவளவனை போன்ற ஒரு தீய சக்தி, நான் இன்னைக்கு சொல்லலை, வருடங்களாக சொல்லி கொண்டு இருக்கேன், திருமாவளவனை போன்ற ஒரு தீய சக்தி அரசியல் களங்கத்திற்கு கலங்கம். அரசியல் களத்தில் திருமாவளவன் இருக்கிறதே கரும்புள்ளிங்கிறேன் தமிழ்நாடா பாலிடிக்ஸ். அகைன் யூ டாக் அகைன்ஸ்ட் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க? ஆளுநராக இருந்தவங்க பிஜேபி தலைவராக இருந்திருக்காங்க, ஒரு மூத்த தலைவர், நல்ல பாரம்பரியத்தில் வந்தவர், அவரை பற்றி பேசுவாரா? அதனால் சொல்கிறேன்னா, உங்கள் குணம் அதுதான், சிறுத்தையின் புள்ளிகளை அழிக்க முடியாது. நீங்கள் மாறலை, மாற்றுவோங்கிறேன் நான். நீங்கள் நடத்தி இருக்கிறது நாடகம். திமுகவை அதனுடைய குற்றத்திலிருந்து காப்பாற்றுறதுக்காக ஷேடோ பாக்ஸிங்காக சென்டரோட, இன் வாட் வே சென்டர் இஸ் கனெக்டட், எந்த விதத்திலும் ப்ரோஹிபிஷனில் வருஷத்துக்கு 48,700 கோடி வருதா சென்டரோடு ஷேர் பண்ணிக்கிறீங்களா? சென்டரை கேட்குறீங்க, இது எதுக்காக இந்த நாடகம் ஏன்னு சொன்னால், அவங்களோட இது என்ன, கற்பனை. கற்பனை பண்ணுறதுக்கு திருமாவளவனுக்கும் உரிமை இருக்குது, ஸ்டாலினுக்கு உரிமை இருக்குது. அங்கே போய் உட்காந்து ஆர்எஸ் பாரதி, ஆர்எஸ் பாரதினா ரோட் சைடு பாரதியா தெரியல என்ன, அவருக்கெல்லாம் உரிமை இருக்குது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, சென்ட்ரல் லெஜிஸ்லேஷன் வந்தால், இப்போது ஜிஎஸ்டி வந்தது, அது 2006-2007 அன்றைய தினம் நிதியமைச்சராக இருந்த திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் அடுத்த ஆண்டுக்குள்ளே ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னு பட்ஜெட் ஸ்பீச்சில் பேசினார் அவர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அடல்ஜி இருக்கும்பொழுது 2004 ஜிஎஸ்டிக்கான
டிராஃப்ட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் அதை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்தது. ஆனால் ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய ஃபைனல் அப்ரூவல் எப்போ கிடைக்குது? எல்லா மாநிலங்களும் எங்களுக்கு 5 ஆண்டிற்கு இழப்பை ஈடுகட்டணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்க. வி அக்ரீடு. சென்ட்ரல் கவர்மெண்ட் 5 ஆண்டுகளுக்கு 2017-22 வரை, அதுக்கப்புறம் சென்டரோட அந்த கமிட்மெண்ட் வாஸ் ஓவர். அதை நாம் செய்கிறோன்னு சொல்லிட்டோம். இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தால் இந்த 48,000 கோடியும் எனக்கு நீ கொடுன்னு கேட்கலாம். அதுதான் இந்த பிளாய்க்கு பின்னாடி இருக்கிற வந்து என்ன ஓட்டம். அதுக்காக இது வந்து பாரதிய ஜனதா கட்சி என்ன அவ்வளோ பச்சை குழந்தையா, நாடகம் ஆட வேண்டாம், திறந்த பாவிகள் நீங்கள். ஏன்னா இன்னைக்கு இருக்கிறதுக்கு மாத்திரம் நான் சொல்லலை, 1971 ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஒரு தலைமுறை. ஏன்னா 1937 திரு ராஜாஜி அவர்கள் மெட்ராஸ் ராஜதானியினுடைய பிரதமராக, பிரிமியர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்தப்போ பூரண மதுவிலக்கு இங்கே கொண்டு வந்தார் அன்னிலிருந்து தமிழ்நாட்டில். ஏன்னா அவர் சென்டரில் இருக்கும் பொழுதே அவருக்கான முயற்சிகள் மேற்கொண்டார் ராஜாஜி அவர்கள். இதுக்காக அவர் பத்திரிகை ஆரம்பித்தார், மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணார். அவர் இங்கே ப்ரொஹிபிஷன் கொண்டு வந்தார். 1937-71 ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை ஒரு தலைமுறை தமிழன் குடின்னா என்னன்னு தெரியாமல் வளர்ந்துட்டான். அந்த தமிழனை குடிக்க வச்சு குடிகெடுத்தது கருணாநிதி தானே, தமிழனை குடிகெடுத்தது தி சோ கால்டு திரவிடியன் ஸ்டாக். நீங்கள் தான் அடுத்த தலைமுறை தமிழனை வாழ விடாமல் இன்னைக்கு போதைக்கு ஆளாக்கி தமிழ் இனத்தை சீரழித்து கொண்டிருக்கின்ற ஒரு சக்தி திராவிட முன்னேற்ற கழகம். யாரும் மறுக்க முடியாது. போதைப் பொருள் பள்ளிக்கூட வாசலில் பொட்டல் அமைக்கிறாங்க. அரசாங்கம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு? கான்வென்ட் ஸ்கூலுக்கு வாசலில் க்ரீம் ஆஃப் தி சொசைட்டி குழந்தைகள் படிக்க போகுது, அங்கே வாசலில் பொட்டலம் வைக்கிறாங்க. இந்த அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு, என்ன பண்ணுறாங்க? 1,000,000,000 கோடிக்கு போதைப் பொருள் கடத்தினா திமுகவுக்கு மாவட்ட இணை செயலாளர் அயலாரணி, 70 கோடிக்கு போதைப் பொருள் கடத்தினா ராமநாதபுரம் இப்ராஹிம் திமுகவோட மாவட்ட அணிக்கு செயலாளர், புதுக்கோட்டை சுந்தரபாண்டியன் அவர் 2 கோடிக்கு கடத்துகிறார் விவசாய அணி செயலாளர். திமுகலையே நான் சொல்கிறேங்க, இந்த போதைப் பொருள் அணின்னு ஒரு அணி உருவாக்கலாம். அவ்வளவும் இட்ஸ் டோட்டலி எ ராட்டன் பொலிட்டிக்கல் பார்ட்டி, டோட்டலி ராட்டன் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அது இல்லை, அது மட்டும் இல்லை, தமிழ் சமுதாயத்தை அடித்தே தீர்வேன் என்று திட்டம் போட்டு செயலாற்றுகின்ற தீய சக்தியாக இந்த மாநில அரசாங்கம் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இந்த சைடு பிளேயர்ஸ் திருமாவளம் மாதிரி ஆளை வச்சுட்டு தூண்டி விட்டு ஏதோ ஒரு தமாஷா பண்ணு உளுந்தூர்பேட்டையிலன்னு திமுக பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்க பார்ட்டி டு திஸ் ட்ராமாங்கிறது ஆர்எஸ் பாரதி உட்கார்ந்துருந்ததுலேருந்து நமக்கு தெரியுது. எனவே மக்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்தணும் அரசாங்கம், அதில் டோட்டலி இட் ஹேஸ் ஃபெயில்டு. 2 உதாரணம் சொல்கிறேன், சமீபத்திய உதாரணங்கள் வந்து ஏற்கனவே பல மடங்கு சொத்து வரியை உயர்த்திய பிறகு இந்த குதிரை கிழியும் தள்ளுமா குழியும் வரிக்குமான்ற மாதிரி இனிமேல் ஒவ்வொரு ஆண்டும் 6% சொத்து வரியை கூட்டுவோம். 2வது, 3 மாதத்திற்கு முன்பாக வரை பால் உற்பத்தியாளர்களுக்கு லிட்டருக்கு 3 ரூபா மாநில அரசு போனஸ் கொடுத்தது. ஆனால் 3 மாதமாக நிறுத்தி வச்சுருக்கு. கேட்டால் காசு இல்லைங்கிறாங்க. கார் ரேஸுக்கு காசு இருக்குமா? யாரை ஏமாத்துறாங்க? ஆகவே
யார் பிரச்சனை பிரச்சனை? ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடலை, சொத்து வரி கூட்டுறீங்க. ஆனால் என்னோடய பால் விவசாயிகளுக்கு, ஏன்னா நான் பால் பீச்சு வளர்ந்தவன், இன்றைக்கும் கறக்கிறதுக்கு ஒரு வரலைன்னா 12 பசு நானே கறந்துடுவேன். அதனால் நான் பால் உற்பத்தி செய்கிற ஒரு விவசாயிங்கிற முறையில் இந்த அரசாங்கத்தின் இந்த அணுகுமுறையை வன்மையாக கண்டிக்கிறேன். உடனடியாக அந்த போனஸ் அரியர்ஸோடு, 3 மாத அரியர்ஸோடு விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் எதுவும் கேட்கறதுக்கு இருந்தால் கேட்குறேன். கரெக்டு தான். மாநில தலைவர் பிரதமருக்கு கடிதம் எழுதினார், திட்டம் வந்திருக்கு. நான் என்ன சொல்றேன், சில பேரை பார்த்தாலே மனசுக்கு திருப்தி. நீங்கள் என்ன ஊடகம்னு நான் கேட்கல, கேட்கக்கூடாது. நீதிமன்ற தீர்ப்புக்கும் மத்திய அரசின் திட்டத்துக்கும் ரெண்டு அரசியல் கட்சியினுடைய சிநேகத்துக்கும் முடிச்சு போடலாமா? தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு அமைப்பாளர் ஹெச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்து வந்தார். அப்போது விசிக நடத்தியது மது ஒழிப்பு மாநாடு அல்ல, நாடகம் எனவும், அந்த மாநாட்டில் தமிழிசை சவுந்தரராஜன் குறித்து திருமாவளவன் பேசிய பேச்சு கண்டிக்கத்தக்கது எனவும் அவர் கூறினார்.